நான் நான்சி. கேனடாவில் மறுபடியும் லாக்டவுன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்க. நாளிலிருந்து எல்லா கடையும் திருப்பி க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸ்டே அட் ஹோம் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. பாவம் மம்மி டாடி வந்ததில் இருந்து எங்கேயுமே பெருசாக போக முடியல. நாயகரை பார்த்ததோடு வந்து வீட்லேயே தான் இருக்காங்க கோவிட்னால். ஸோ நாளைக்கு கடையை சாத்துறதுக்குள்ளே அட்லீஸ்ட் கடைசியாக வந்து ப்ரூவரியாவது கூட்டிகிட்டு போய் காட்டணும் அப்படின்றதுக்காக தான் ஃபால்கன் ப்ரூவரி அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். பியரை பற்றி எனக்கு வந்து பெருசாக தெரியாதுங்க. அதனால தான் டேடியை உள்ளே அனுப்பிச்சு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வர சொல்லான்ட்ருக்கேன். வாங்க போய் பார்க்கலாம். இந்த ஃபால்கன் ப்ரூவிங் கம்பெனி அப்படின்றது 2017 வந்து இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து 20 டிஃப்ரெண்ட் பியர்ஸ் வந்து கிடைக்குமாமா. அண்ட் எப்பயும் போனாலும் ஒரு 10 டிஃப்ரெண்ட் பியர்ஸ் வந்து ஆன் டேப்லேயும் இல்லை கேன்லேயும் நம்ம வந்து டெலிவரி எடுத்துகிட்டு போகிற மாதிரி வச்சுருப்பாங்களாமா. என்னென்ன பியர் இப்போ வச்சுருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் இந்த போர்டில் இப்போ எழுதி போட்டிருக்காங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த 20 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸை வந்து ஒரு ஒரு டைமில் ஒரு ஒரு ஃப்ளேவர்ஸ் வந்து அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ளேவர்ஸோட லிஸ்ட்டு ஐபிவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிட்டர்னஸோட வேல்யூ அது எல்லாமே வந்து இந்த போர்டில் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து மக்களுக்கு பியர்னால் ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப பேஷனேட்டாக இருக்கவங்க எல்லோரும் வந்து வீட்லேயே வந்து பியர் தயாரிப்பாங்க. ஏன்னா பியர் வந்து நம்மளுக்கு தயாரிக்கிறதுக்கு பார்லி மால்ட்டு வாட்டர் ஈஸ்ட்டு ஸோ அண்ட் மற்ற எக்யூப்மெண்ட்ஸ் தானே தேவை. ஸோ அதெல்லாம் வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காஸ்கோ அந்த மாதிரி கடையிலெல்லாம் வந்து இந்த ப்ரூவிங் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து விற்கிறாங்க. ஸோ கண்டெய்னர்ஸ்லேருந்து எல்லாமே நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. ப்ரூவிங் கெட்டில் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாமே வந்து அவங்க வாங்கி வீட்லேயே வந்து பொறுமையாக வந்து பியரை தயாரித்து ரசித்து கொடுக்குறவங்கெல்லாம் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. Strong beer in the idea. Medium. And the medium one? Bitter. Kasappe idu jaasti. So if I can have 60 of anything, it would be the IBU up on this bar. That's the bitter fish. Okay. It's 100 and then the ABV is the alcohol. So that's the percentage. Okay. Ibu and the IBU endradhu vandu idan da bitter. Ibu chocolate dozen. Two chocolate, one chocolate, one chocolate acid, yeah, one Christmas. இப்போ இங்கே வந்து கோவிட்னால வந்து ஆக்சுவலாக இங்கே டைன் இன் பண்ண முடியாது. இல்லைனா யூஸ்வலாக வந்து இங்கே வந்து நம்ம இங்கே உட்காந்து நம்ம டேஸ்ட் பண்ணலாம். ஸோ டேஸ்ட் பண்ணுறதுக்கும் வந்து ரிவ்யூஸ் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா யூஸ்வலாக நம்ம பெங்களூர் அந்த மாதிரி பிளேஸ்லலாம் ப்ரூவரி போனீங்கன்னா அவங்க வந்து ஃப்ளேவர்ஸ் டேஸ்ட் பண்ணுறதுக்குன்னே ஒரு செட் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கதான்னு எனக்கு தெரியல. கோவிட் முடிஞ்சால் ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணால் தான் தெரியும். அதனால தான் இந்த டேபிள் சேர்லாம் ஆக்சுவலாக எடுத்து வச்சுருக்காங்க டைனிங் பண்ணக்கூடாதுன்ட்டு. இந்த ஃபால்கன் ப்ரூவிங்கோட வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய வீடியோஸ் இருக்கும். அதில் வந்து அவங்க
அவங்களுடைய சைட்டில் வந்து எப்படி வந்து வியூ பண்ணுறாங்க அப்படின்ற வீடியோஸும் ஆட் பண்ணியிருக்காங்க, போய் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏதோ இவெண்ட்லாம் வந்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன், கேங்ஸ்டர் சீஸ் இவெண்ட் அப்படின்ட்டு பியர் அண்ட் குல் சீஸ் வச்சு சம்திங் பிளான் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அதுக்குள்ளே லாக்டவுன் ஆகிடும் போல இருக்கே. ஒரு வழியாக வந்து வாங்கிட்டாங்கங்க, ஏதோ ஃப்ளேவர் வாங்கி வச்சுருக்காங்க, வீட்டுக்கு போனால் தான் தெரியும் என்ன வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு. இதனுடைய ரிவ்யூஸ்லாம் பார்த்தபோது இது வந்து நல்லா இருக்கும் இதனுடைய ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க. ஸோ போய் ரெண்டு பேரையும் கேட்டால் தான் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மறுபடியும் நாளையிலேருந்து லாக்டவுன் அப்படின்னு நினச்சாதாங்க கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி எங்கேயும் போய் எதுவும் பண்ண முடியாது. பட் ஸ்டில் நம்ம சேஃபாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால நம்மளுக்கு வேறு வழி இல்லை, இதெல்லாமே ஃபாலோ பண்ணி தான் ஆக வேண்டியிருக்கு. கிறிஸ்மஸ் பார்லி வைன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது இல்லாமல் இன்னும் ரெண்டு மூணு வெரைட்டி ஏதோ ஒன்று வாங்கி வச்சுருக்காங்க. என்ன ரிவ்யூஸ் மட்டும் என்கிட்ட எதிர்பார்த்துறாதீங்க, ஏன்னா நான் பெருசாக டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணுற அளவுக்கெல்லாம் பியரு அந்த சைட்லாம் நான் போகிறதே கிடையாது, எனக்கு அந்த இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஆனால் இங்கே வந்து இது வந்து ரொம்ப சாதாரணமாக தான் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. தண்ணி எப்படி வாங்குகிறோமோ அதே மாதிரி தான் இங்கே பியர். அண்ட் மோரோவர் இங்கே பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எசென்ஷியல் லிஸ்டில் எல்சிபியோ ஃபஸ்ட் இருக்குது. அதனால் வந்து இது இங்கே வந்து ரொம்ப சர்வசாதாரணம் தாங்க. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.